exercise 1.4 ல செகண்ட் சம் இப்ப பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க அப்படி மிஸ் ரீட் பண்ற எல்லாம் கவனிங்க லெட் f from a to b be a function defined by f(x) x/2 - 1 ஃபங்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி கொடுத்திருக்காங்க நமக்கு f from a to b அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் a வந்து இங்க டொமைன் ஃபர்ஸ்ட் செட் நமக்கு அதான் வரணும் b ன்றது கோடொமைன் அப்படிங்கறத அவங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க so a க்கு என்ன வேல்யூ இருக்குன்றது அடுத்த லைன்ல கொடுக்கறாங்க பாருங்க where a equal to 2 4 6 10 12 and b equal to 0 1 2 4 5 9 represent f by set of ordered pairs a table an arrow diagram and a graph number 9th la sets padikumbodhu paapom representation of sets appdinittu or 3 types paathirpom descriptive form roster form இப்படி எல்லாம் பாத்துறோம் அந்த மாதிரி இங்க ஃபங்ஷனை நம்ம இந்த பேட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ண சொல்லி சொல்றாங்க சோ நம்ம இப்போ எப்படி இந்த சம் போடுறது அப்படினிட்டு பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் நம்ம गिवन ஃபங்ஷனை எழுதணும் गिवन ஃபங்ஷன் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா f(x) क्वेश्चनல பார்த்தோம் இல்லையா f(x) x/2 - 1 இதுதான் ஃபங்ஷன் கொடுத்திருக்காங்க a அப்படிங்கற செட் தான் டொமைன் கொடுத்திருக்காங்க அந்த a செட்ல கொடுத்திருக்க எலிமெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 4 6 10 12 சோ இந்த xன்றது டொமைன்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் இதுக்கு நாம இப்ப ஒரு ஒரு எலிமெண்டா சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் நான் என்ன போடணும்னா 2 போடணும் f of 2 x 2 னும்போது ரைட் ஹேண்ட் சைடு எங்க x இருக்கோ அந்த இடத்துல நாம என்ன வேல்யூ போடணும் 2 போடணும் சோ 2 divided by 2 - 1 நம்ம கேன்சல் பண்ணலாம் 1 வந்துருது சோ 1 - 1 which is equal to 0 சோ f of 2 ஓட வேல்யூ 0 இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா 2ன்ற எலிமெண்ட் எதோட ரிலேட் ஆயிருக்கு 0 அப்படிங்கற எலிமெண்டோட ரிலேட் ஆயிருக்கு அப்படின அர்த்தம் சோ அடுத்து நம்ம x க்கு என்ன வேல்யூ போடலாம் அப்படிን பார்த்தா a செட்ல அடுத்த எலிமெண்ட் 4 இருக்கு சோ நம்ம இப்போ 4 போட போறோம் 4 divided by 2 - 1 4 by 2 cancel பண்ணோம்னா 2 - 1 which is equal to 1 next நமக்கு என்ன வேல்யூ இருக்குன்னு நம்ம பார்க்கறோம் பாத்தீங்கன்னா 6 கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு எலிமெண்ட்டும் நம்மள இத எழுதல a செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கு அப்படிን வரிசையா நம்ம நோட் பண்ணி தான் எழுதுறோம் a செட்ல அடுத்த எலிமெண்ட் 6 இருக்கு சோ நம்ம இங்க 6 போட போறோம் 6 by 2 - 1 2 டேபிள்ல cancel பண்றோம் 3 சோ 3 - 1 which is equal to 2 நெக்ஸ்ட் f of நமக்கு 8 கொடுக்கல a செட்ல 10 தான் கொடுத்திருக்காங்க சோ அடுத்த எலிமெண்ட் நம்ம 10 எழுதுறோம் 10 divided by 2 - 1 சோ 2 டேபிள கேன்சல் பண்றோம் 5 5 - 1 which is equal to 4 then 10 க்கு அடுத்த படியா பாத்தீங்கன்னா 12 கொடுத்திருக்காங்க சோ 12 divided by 2 - 1 equal to கேன்சல் பண்றோம் 6 - 1 வரும் 6 - 1 equal to 5 இப்போ நமக்கு தெரியுது கிளியரா என்னன்னா 2 is related to 0 4 is related to 1 ஆர் இன்னொரு வார்த்த எப்படி நம்ம பயன்படுத்தலனா இமேஜ் ஆஃப் 6 is 2 இமேஜ் ஆஃப் 10 is 4 இமேஜ் ஆஃப் 12 is 5 அப்படினு சொல்லலாம் இதல ஃபர்ஸ்ட்ல நமக்கு என்ன எழுத சொல்லிருக்காங்கன்னா செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் னு வந்து நம்ம என்ன பண்ணனும்னா பேர் பண்ணி எழுதணும் நம்ம ஃபர்ஸ்ட் எக்சர்சைஸ்ல செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ்னா என்னன்னு பாத்துறோம் எப்படி பேர் பண்ணனும்னு பாத்தீங்கன்னா இந்த 2 ஐயும் இந்த 0 ஐயும் 2, 0 4, 1 6, 2 10, 4 and 12, 5 அப்படி நம்ம பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுத போறோம் இப்ப இதல கேட்ட ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம ஆன்சர் பண்றோம் செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் அது எப்படி எழுதணும்னு பாருங்க ஃபங்ஷன் f equal to நம்பர் 2 சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு 0 வேல்யூ கிடைச்சது சோ நம்பர் 2, 0 பேர் பண்ணிருக்கோம் அதே மாதிரி 4 சப்ஸ்டிட் பண்ணும்போது 1 6 போடும்போது 2 இது எல்லாத்தையும் பேர் பண்ணி நாம அங்க கண்டுபிடிச்ச ஆன்சர்ஸ் எல்லாம் எழுதி இருக்கோம் சோ செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் ஓவர் அடுத்து நம்ம என்ன போடணும்னு பாத்தீங்கன்னா டேபிள்ஸ் எழுதணும் டேபிள்ஸ் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்னா x f(x) அப்படி எழுத போறோம் xy மாதிரி x ஓட வேல்யூஸ் இங்க வந்திருக்க ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்ஸ் எல்லாம் 2 4 6 10, 12. இதோட corresponding values, எதோட relate ஆயிருக்கோ, அது f of x ல வரணோ. 0, 1, 2, 4 and 5.
சோ இதுதான் நமக்கு தேவையான டேப்லெட் காலம் சோ நம்ம இதல கேட்ட செகண்ட் பார்ட் ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்த பார்ட் என்ன கேட்றாங்க அப்படின் थर्ड பார்ட் பார்க்கறோம் அண்ட் ஆரோ டயகிராம் சோ ஆரோ டயகிராம் வரையணும் அப்படினா நம்ம ஃபர்ஸ்ட் given sets represent பண்ணனும் இங்க நமக்கு ரெண்டு செட் கொடுத்திருக்காங்க a அப்படின ஒரு செட் கொடுத்திருக்காங்க அதுக்கு அப்புறம் b அப்படின இன்னொரு செட் கொடுத்திருக்காங்க இங்க a b க்கு நம்ம உள்ள எலிமெண்ட்ஸ் எழுதும்போது क्वेश्चनல கொடுத்த செட்ல இருக்க எலிமெண்ட்ஸ பார்த்து எழுதணும் நாமலா எழுத போறது இல்ல அப்ப a செட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 2 4 6 10 and 12 அப்படிங்கற 5 எலிமெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க b செட்ல क्वेश्चनல பார்க்கற என்ன கொடுத்திருக்காங்கன்னு 0 1 2 4 5 அதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா ஒரு எலிமெண்ட் இருக்கு 9 அப்படிங்கற ஒரு எலிமெண்ட் கொடுத்திருக்காங்க இப்போ நம்ம இத ரிலேட் பண்ண போறோம் எது இதோட ரிலேட் ஆச்சு நமக்கு 2 இஸ் रिलेटेड டு 0 சோ 2ன்ற எலிமெண்ட் இதோட ரிலேட் ஆயிருக்கு 0 தென் 4 இஸ் रिलेटेड டு 1 6 இஸ் रिलेटेड டு 2 10 இஸ் रिलेटेड டு 4 அண்ட் 12 இஸ் रिलेटेड டு 5 இந்த 9ன்ற ஒரு எலிமெண்ட்க்கு இமேஜ் இல்லாம இருக்கு இது பி செட்ல இருக்கு இதையும் சேர்த்து தான் நம்ம கண்டிப்பா எழுதணும் அடுத்து தான் நம்ம 4th பார்ட் பார்க்க போறோம் கிராஃப் பார்க்க போறோம் சோ 4th பார்ட் எ கிராஃப் னு கொடுத்திருக்காங்க இதுல நம்ம இந்த செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர்ஸ் எழுதணும் பாத்தீங்களா அதெல்லாம் பாயிண்டா கன்சிடர் பண்ணி நம்ம இப்போ ஜாயின் பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நமக்கு என்ன இருக்குன்னா 2, 0 சோ x ஓட வேல்யூ 2 அண்ட் y ஓட வேல்யூ 0 y என்ன என்ன மிஸ் அப்படினா y ன்றது f(x) நமக்கு f(x) தான் y so 2,0 point mark பண்ணிட்டோம் அடுத்து 4,1 இதெல்லாம் என்ன பாயிண்ட்ஸ் அப்படிங்கறது நம்ம சைடுல எழுதணும் so this is 4,1 அடுத்து 6,2 அடுத்த பாயிண்ட் mark பண்றோம் 6,2 next point 10,4 plotting the points நமக்கு தெரியும் so 10,4 plot பண்ணிட்டோம் அடுத்து பாத்தீங்கன்னா 12,5 12,5 கரெக்ட்டா இந்த பாயிண்ட் தாண்டியே வருது 12,5 சோ இவ்ளோதான் கிராஃப் இந்த கிராஃப்ல நாம என்ன பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இந்த பாயிண்ட் எல்லாம் ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல एक्चुअली நம்மளோட டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ணிருப்பாங்க ஃபார் கண்டினியூஸ் ஃபங்ஷனுக்கு தான் ஜாயின் பண்ண முடியும் நமக்கு இங்க கொடுத்திருக்கிறதுல 2 க்கு அடுத்த நம்பர் 4 தான் இருக்கு நமக்கு கொடுத்த செட்ல 2 க்கு இடையில இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாம் இல்ல ரியல் நம்பர்ல இருந்து ரியல் நம்பருக்கு ஒரு செட் போகும்போது தான் நம்மால என்ன பண்ண முடியும்னா கிராஃப் ஜாயின் பண்ண முடியும் சோ இங்க நம்ம ஜாயின் பண்ண அது தப்பு சோ பாயிண்ட பிளாட் பண்ணி முடிச்சிட்டு அதோட நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா போறோம் சோ ஜஸ்ட் நம்ம x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் போட்டு பாயிண்ட மார்க் பண்ணி அது என்ன பாயிண்ட் அப்படினு எழுதுனீங்கன்னா இந்த கிராஃப் வந்து ஓவர் சோ திஸ் கம்ப்ளீட் செகண்ட் சம் எக்சர்சைஸ் 1.4 ல செகண்ட் சம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த எக்ஸாம்பிள் 1.11 சம் பிராக்டீஸ் பண்ணுங்க தேங்க் யூ